தினமும் ரொம்ப கஷ்டப்பட்டு நேரம் செலவழிச்சு அயன் பண்றீங்களா? அப்போ இந்த வீடியோ உங்களுக்கு தாங்க. இனிமே ரொம்ப ஈஸியா நின்னுக்கிட்டே குயிக்கா அயன் பண்ணிடலாங்க. அப்படிப்பட்ட ப்ராடக்ட் தான் இந்த வீடியோல ரிவ்யூ பண்ண போறேன். வாங்க என்ன ப்ராடக்ட்னு பார்க்கலாம். வெல்கம் டு சான் சமையல் ரெசிபீஸ். இன்றைக்கி வீடியோவில் ரிவ்யூ பண்ண போகிற ப்ராடக்ட் அமெரிக்கன் மைக்ரானிக்கோட கார்மெண்ட் ஸ்டீமருங்க. இந்த ப்ராடக்டை கம்பெனிலேருந்து ரிவ்யூக்காக அனுப்பியிருக்காங்க. யூஸ் பண்ணியிருக்கேன், ஃபுல் ரிவ்யூவை இந்த வீடியோவில் கொடுத்துருக்கேன். நீங்கள் ஃபுல்லாக வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா இதோட ரிவ்யூ என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு அன்பாக்ஸ் பண்ணிடுறேன். பாக்ஸை ஓப்பன் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பைப் இருக்குது. இது வழியாக தான் ஸ்டீம் வந்து வெளியில் வரும். இந்த பைப் பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்காகவே இருக்குது. இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா அசம்பிள் பண்ணுறது எப்படின்னு காட்டியிருக்கேன். ஸோ ஃபுல்லாக பாருங்கள். அடுத்ததான் யூசர் மேனுவல் இருக்குது. அதிலே பார்த்தீங்கன்னா கைக்கு ஒரு க்ளவுஸும் இருக்கும், ப்ரஷும் இருக்குது. இப்போ ஃபுல் பாக்ஸுமே ஓப்பன் பண்ணியாச்சு. இது பார்த்தீங்கன்னா எக்ஸ்டென்ஷன் பைப். இந்த பைப் வழியாக தான் நம்ம ஹேங்கர் வந்து ஃபிக்ஸ் பண்ணுவோம். கூடவே ஒரு ப்ரஷ்ஷும் கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பேஸ் இருக்குது. இந்த பேஸில் தாங்க நம்ம வாட்டர் ஃபில் பண்ணி யூஸ் பண்ணுவோம். கூட எக்ஸ்ட்ரா பார்த்தீங்கன்னா வாட்டர் டேங்க் தனியாக இருக்குது. ஸோ இதையுமே ஓப்பன் பண்ணிக்கலாம். பேஸில் பார்த்தீங்கன்னா வீல் இருக்குது. ஸோ நீங்கள் எங்கே வேணாலும் அப்படியே இழுத்துட்டு போக வசதியாக இருக்கும். ஸோ இந்த பேஸில் இருக்கிற வாட்டர் டேங்க் தனியாக எடுத்தாச்சு. அடுத்ததாக லாஸ்ட்டாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா மேஜிக் ஹேங்கர். இது தாங்க ஹேங்கர். இது வழியாக நம்ம துணியை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அயன் பண்ண ஈஸியாக இருக்கும். இந்த ஹேங்கர் ஃபிக்ஸ் பண்ணுறதும் ரொம்ப ஈஸியாக தான் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து ஹேங்கர் ஃபிக்ஸ் பண்ணிடலாம். பார்த்தீங்கன்னா ஹேங்கர் வந்து நார்மல் ஹேங்கர் மாதிரி தான் இருக்கும். நீங்கள் இப்படி விரிச்சிட்டு இந்த ரெண்டு சைடில் ஒரு சின்ன பைப் மாதிரி இருக்க பாருங்கள், அதை ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா ஹேங்கர் செட் ஆகிடும். இது ஃபிக்ஸ் பண்ணுறதும் ரொம்ப ஈஸி தான். இந்த சைடு ரெண்டு ஹோல் இருக்குது பாருங்கள், அந்த ஹோல் வழியாக வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு டைட் பண்ணிட்டீங்கன்னா ஹேங்கர் செட் ஆகிடும். ஹேங்கர் சைடில் ரெண்டு கிளிப் இருக்குது. இந்த கிளிப்பில் வந்து துணி ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம நிற்க வச்சு அயன் பண்ணால் ரொம்ப ஈஸியாக அயன் பண்ணிக்கலாம். இந்த மேஜிக் ஹேங்கரில் இருக்கிற கிளிப் பார்த்தீங்கன்னா மூவிங்லே இருக்கும். ஸோ உங்களுக்கு எந்த சைடு வேணுமோ அந்த சைடு வச்சு துணியை கிளிப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அயன் பண்ண ஈஸியாக இருக்கும். அடுத்ததாக பார்க்க போகிறது பேஸில் இருக்கிற வாட்டர் டேங்க். இந்த டேங்க்கை தனியாக வந்து எடுத்துடலாம். இது வந்து ஃபிக்ஸாக எல்லாம் இருக்காது, ஜஸ்ட் மேலே ப்ரெஸ் பண்ணி வச்சுருப்பாங்க, அப்படியே நீங்கள் எடுத்துக்கலாம். இதில் இருக்கிற நாபை நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஓப்பன் ஆகிடும். ஸோ இது வழியாக வந்து தண்ணி ஃபில் பண்ணிக்கலாம். 1.7 லிட்டர்ஸ் தண்ணி வரைக்கும் இதில் ஃபில் பண்ணி வச்சுக்கலாம். தண்ணி வந்து ஃப்ரெஷ் வாட்டர்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ தண்ணி எந்த மாதிரி தண்ணி யூஸ் பண்ணுறீங்கன்றதும் முக்கியம்தாங்க. ஹாட் வாட்டராக இருந்தால் யூஸ் பண்ணாதீங்க. இதை வந்து ஜஸ்ட்டு ரொட்டேட் பண்ணிட்டீங்கன்னா க்ளோஸ் ஆகிடும். மேலே இந்த ஸ்ப்ரிங் இருக்குது பாருங்கள், அது லேசாக அழுத்தினீங்கன்னா தண்ணி வெளியில் வரும். அடுத்ததாக பேஸை வந்து செட் பண்ணிக்கலாம். பேஸில் பார்த்தீங்கன்னா மேலே ஒரு நாப் இருக்குது பாருங்கள். இந்த நாப் ஃபஸ்ட்டு வந்து ரிமூவ் பண்ணிடணும். ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எக்ஸ்டென்ஷன் பைப் வச்சு செட் பண்ணணும். இந்த எக்ஸ்டென்ஷன் பைப் செட் பண்ணுறது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குங்க, ரொம்பவே டைட்டாக இருக்குது. நான் ஃபஸ்ட்டு வந்து தப்பாக தான் அனுப்பியிருக்காங்கன்னு நினச்சேன், பட் அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது ரொம்ப ப்ரெஸ் பண்ணி உள்ளே தள்ளினா தான் அது உள்ளே போகுது. ஸோ மாடலே அப்படியா இல்லை எனக்கு வந்து பீஸ் அப்படியான்னு எனக்கு தெரியல. நல்லா அழுத்திட்டு அதுக்கப்புறம் வந்து இதை வந்து டைட் பண்ணிக்கணும். ஸோ இது வந்து நல்லா டைட்டாக இருக்குது, அதனால் துணி வந்து அயன் பண்ணும்போது நல்லா ஸ்ட்ராங்காக இருக்க மாதிரி இருக்குது. அடுத்ததாக முன்னாடி இருக்கிறதுல பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டீம் ரிலீஸ் ஆகுது பாருங்கள் பைப், அதை வந்து செட் பண்ணிக்கணும். இதை அசம்பிள் பண்ணுறதும் ரொம்ப ஈஸி தாங்க, ரொம்ப கஷ்டமான வேலை தான் கிடையாது. உங்களுக்கு தெரியலன்னா வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கனாலுமே தெரிஞ்சிடும். பார்த்தீங்கன்னா ரெண்டு லெவல் ஆஃப் டெம்பரேச்சர் இருக்குது. ஒன்று வந்து மீடியம் டெம்பரேச்சர், செகண்டில் இருக்கிறது ஹை டெம்பரேச்சர். எந்த மாதிரி துணி யூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி வச்சுக்கலாம். அடுத்ததாக எக்ஸ்டென்ஷன் பைப் இருக்குல்ல, அதுக்கு மேலே வந்து மேஜிக் ஹேங்கரை செட் பண்ணிக்கலாம். இது வந்து ஃபிக்ஸ் பண்ணுற மாடல்லாம் இல்லை, ஜஸ்ட்டு நீங்கள் மேலே இப்படி வச்சு விட்டால் போதும். இது 360 டிகிரி வந்து ரொட்டேட் ஆகிட்டே தான் இருக்கும், ஒரு இடத்துல ஃபிக்ஸ் ஆகாது. அந்த மாதிரி மாடல் இது. எக்ஸ்டென்ஷன் பைப் வந்து ரொம்ப சின்னதாக இருக்கும்னு நினைக்காதீங்க. இதில் ரெண்டு வந்து நாப் இருக்குது, அதை நீங்கள் ரிலீஸ் பண்ணிவிட்டு மேலே தூக்கி விட்டீங்கன்னா கிட்டத்தட்ட நல்ல ஒரு ஆல் ஹைட்டுக்கு வருது. 5.5 to 6 feet வரைக்குமே கண்டிப்பாக இருக்கும். நான் நின்று பார்த்தா என்னோடய ஹைட்டை விட அதிகமாகவே தான் இருந்தது. அடுத்ததாக வாட்டர் டேங்கில் தண்ணி ஃபில் பண்ணிவிட்டேன். இந்த நாபை மட்டும் ப்ரெஸ் பண்ணிவிடாதீங்க. அந்த ஸ்ப்ரிங்கை நீங்கள் லைஸாக தொட்டால் கூட தண்ணி வந்து ரிலீஸ் ஆக ஆரம்பிச்சிடும். இது எதுக்காகனா நம்ம அந்த பேஸ் கூட இதை வச்சு அழுத்தும் போது அந்த ஸ்ப்ரிங் ரிலீஸ் ஆகும், அப்போ தண்ணி வந்து பேஸ்க்குள்ளே தானாக இறங்கிடும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ரெண்டு கிளாத் வந்து அயன் பண்ணி காட்ட போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து ஷர்ட்டு, அதுக்கப்புறம் வந்து ஒரு காட்டன் கிளாத் அதாவது டாப்ஸ் இருக்குது, அதை வந்து அயன் பண்ணி காட்டுறேன். ஏன்னா ஷர்ட்டில் நான் என்ன தான் அயன் பண்ணி பார்த்தாலுமே வீடியோவில் சரியாக தெரியல, பட் இந்த காட்டன் டாப் இருக்குது பாருங்கள் இது நல்லாவே சுருக்கமாக இருக்குது. ஸோ இதை அயன் பண்ணி காட்டினா நல்லாவே டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சது, அதனால் ரெண்டுமே வந்து ட்ரை பண்ணி பார்க்க போகிறேன். ரெண்டு டிஃப்ரெண்ட் கிளாத் யூஸ் பண்ணி அயன் பண்ணி காட்டினா உங்களுக்கே வந்து டிஃப்ரென்ஸ் தெரியுன்றதுக்காக தான் ரெண்டுமே எடுத்திருக்கேன். ஸோ வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கே அந்த டிஃப்ரென்ஸ் தெரியும். அடுத்ததான் எக்ஸ்டென்ஷன் பைப் எந்த அளவுக்கு ஹைட்டாக இருக்குது, நான் வந்து ஃபுல்லாக ரிலீஸ் பண்ணி ஹைட் ஏற்றிருக்கேன். ஸோ ஃபுல் ஹைட்டுமே இந்த அளவுக்கு இருக்குது. ஒரு ஆள் நின்றுட்டு நல்லா அயன் பண்ண வசதியாகவே இருக்கும்.
கிட்டத்தட்ட 5.5 to 6 feet நான் சொன்ன அளவு வரைக்கும் நல்லாவே ஹைட் ஏறி இருக்கு. கொஞ்சம் ஹைட் கம்மி பண்ணிட்டேன். பண்ணிட்டு இப்போ வந்து ஷர்ட்டை முதல்ல ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் சொன்ன மாதிரி இந்த கிளிப் பார்த்திங்கன்னா ரொட்டேட்டிங்லேயே இருக்குது. ஸோ அதை வந்து செட் பண்ண கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. இப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸ்டார்ட் பண்ணதுமே உங்களுக்கு வந்து அந்த ஸ்டீம் ரிலீஸ் ஆகாது. 3 to 5 minutes வரைக்கும் வெயிட் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் அந்த தண்ணி ஹீட் ஆகி அந்த ஸ்டீம் வந்து வெளியில் வரும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஜென்டலாக வச்சு நம்ம ப்ரெஸ் பண்ணி விட்டோம்னாலே போதும், அந்த ஸ்டீம்க்கு ஏற்ற மாதிரி சுருக்கங்கள் அங்கங்கே குறைஞ்சிட்டே வரும். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நேரில் டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சது, பட் கேமராவில் இந்த ஷர்ட் வந்து சுத்தமாகவே தெரியலங்க. நான் எத்தனைக்கும் ஃபுல்லாக காட்டுறேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஒரு சைடு தான் நான் அயன் பண்ணியிருக்கேன், ஒரு சைடு நான் அப்படியே விட்டுருக்கேன். ஸோ அப்போ வந்து டிஃப்ரென்ஸ் தெரியும் அப்படின்றதுக்காக. ஃபுல் ஹீட் வைக்கும் போது நீங்கள் கண்டிப்பாக க்ளவுஸ் போட்டுக்கணும். நான் மீடியம் ஹீட் வைக்கும் போதே க்ளவுஸ் போட்டுட்டு தான் யூஸ் பண்ணேன். வீடியோ ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா மீடியம் ஹீட்டில் மட்டும்தாங்க வச்சேன். ஃபுல் ஹீட் நான் ட்ரை பண்ணவே இல்லை. ஏன்னா நம்ம மீடியம் ஹீட்டில் வச்சாலுமே எந்த அளவுக்கு இதை அயன் பண்ணுது, நிஜமாகவே சுருக்கங்கள் போதா இல்லையான்னு செக் பண்ணுறதுக்காக நான் செகண்ட் ஹீட்டுக்கு போவே இல்லை, ஃபஸ்ட்டு ஹீட்லேயே தான் வச்சு ட்ரை பண்ணேன். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லாவே ஸ்டீம் ரிலீஸ் ஆகுது. இப்போ வச்சு பண்ணும் போது இன்னும் கொஞ்சம் ஈஸியாகவே இருந்தது. இது வந்து ஸ்டார்டிங்லேயே உங்களுக்கு இந்த அளவுக்கு ஹீட் ரிலீஸ் ஆகிறது இல்லை, கொஞ்சம் நேரம் நம்ம அயன் பண்ணதுக்கு அப்புறம் தான் இந்த ஃபுல் ஹீட் ரிலீஸ் ஆகுது. ஃபஸ்ட்டு மோட்லேயே சொல்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் வச்சு அயன் பண்ணினா இன்னும் சீக்கிரமாகவே வேலை முடியுது. ஸோ இன்னுமே நான் வந்து ஒரு சைட் பண்ணலை, ஒரு சைட் மட்டும்தான் அயன் பண்ணியிருக்கேன். டிஃப்ரென்ஸ் நீங்களே பார்க்கலாம். அதே மாதிரி இந்த ப்ரஷ்ஷை வச்சு ரொம்ப ப்ரெஸ் பண்ண தேவையில்லை, லேஸாக நீங்கள் அழுத்துனீங்கனாலே போதும். அடுத்ததான் இந்த காட்டன் டாப் பாருங்கள். ஸ்டார்டிங்லேயே காட்டிடுறேன் எவ்வளோ சுருக்கமாக இருக்குது அப்படின்றது. அப்போ தான் ஃபினிஷ் பண்ணி காட்டும் போது உங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் தெரியும். ஷர்ட்டில் வந்து என்ன தான் பண்ணாலுமே சுத்தமாக எனக்கு டிஃப்ரென்ஸ் தெரியல. ஆக்சுவலாக வீடியோக்கு தெரியல, நேரில் ஓரளவுக்கு தெரிஞ்சது. ஸோ அதனால தான் இந்த காட்டன் டாப் வச்சு பண்ணியிருக்கேன். இந்த காட்டன் டாப்புக்குமே பார்த்தீங்கன்னா செகண்ட் ஹீட்டுக்கு நான் போகவே இல்லை, ஃபஸ்ட்டு ஹீட்லேயே தான் வச்சு ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு 2-3 முறை இந்த மாதிரி லேஸாக பண்ணாலே அந்த சுருக்கங்கள்லாம் லைட்டாக குறைஞ்சிட்டே வருது. ரொம்ப ஈஸியாகவே வேலை முடிஞ்சது இதில். ஸோ ஃபுல்லாகவே பண்ணிவிட்டு காட்டுறேன், உங்களுக்கு வந்து டிஃப்ரென்ஸ் நல்லாவே தெரியும். ஏன்னா ஸ்டார்டிங்கில் எவ்வளோ சுருக்கமாக இருந்ததுன்னு பார்த்தீங்களா. ஸோ பண்ண பண்ண நல்லாவே டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சது. ஒரு 100 to 70 marks வரைக்குமே தாராளமாக கொடுக்கலாங்க. ஃபுல் ஹீட் வச்சிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வேலை முடியும். பட் ஃபஸ்ட்டில் இருக்கிற ஹீட் வச்சா எந்த அளவுக்கு வேலை நடக்குதுன்றது செக் பண்ணணும்னா இந்த ரிவ்யூவில் ஃபுல் ஹீட்டுக்கு நான் போகவே இல்லை. ஸோ இந்த ப்ராடக்ட் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடும் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த ப்ராடக்ட்டை நீங்கள் 10% ஆஃபரில் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்க்கை கிளிக் பண்ணி சான் சமையல் அப்படின்ற கோடை நீங்கள் என்டர் பண்ணிங்கன்னா 10% வரைக்கும் உங்களுக்கு டிஸ்கவுண்ட் இருக்குது. நான் கோட் நம்பரையும் வந்து கீழே மென்ஷன் பண்ணுறேன், மறக்காமல் யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.